தாயே, இந்த நீச்சனுக்கு ஏன் நமஸ்கரிக்கிறீர்கள்? தாங்கள் உத்தம குலம் அல்லவா? சுவாமி, உங்களுக்குள்ளேயே இருந்து உங்கள் மூலம் அமோகமான தத்துவ ரகசியங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அந்த பரமாத்மாவை நான் நமஸ்கரித்தேன். காமக்ரோதாதிகளை ஜெயித்த பிரம்மஜானியான நீங்களே உண்மையான பிராமணன். தங்களை விட உத்தமர் யார்? அடி செண்டாளி, குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, யாருக்கு நீ நமஸ்காரம் பண்ற? ஜாதி நீதி குலம் கோத்திரம் ஒண்ணுமே இல்லையா? ஓடி உள்ள போ. சுவாமி, சற்று முன்பாக நீங்கள் பாடிய கீதத்தை எனக்காக இன்னொரு தரம் சிரமத்தை பாராமல் பாடுங்கள். பகவன் நாமாவை பாடுவதற்கு உபச்சாரம் சொல்ல வேண்டுமா? பாடுகிறேன், ஆனால் தங்கள் மாமியார் என்ன சொல்வார்களோ? அடே சாரங்கு, அந்நியத்தை பாடுறா. அம்மா அம்மா, பொம்மை அணிஞ்சிருக்கேன் பாரு. நல்லா இருக்கு, அவளை பாருடா, யாரோ பரதேசோட போறா. போயிட்டா? ஆமாடா ஆமா. ஏண்டா போக்கிரு பயல, சம்சாரம் பண்ற பெண்களை மயக்கி இருடி கொண்டு போய் இருக்கிறதுக்கு அந்த வேஷம் இல்ல. தாயே, நீங்கள் சொன்னது நிஜமான வார்த்தை. நான் ஒரு திருடன். பாண்டுரங்க பக்தி என்னும் விலையற்ற திரவியத்தை நான் திருடுகிறேன். முக்தி என்னும் பெண்மையைச் சேர்ந்து சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சௌக்கியத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கேட்டுண்டு மரமாட்டமா நிக்கிறியாடி, வாடி உள்ள. இனிமே இந்த வீட்டு பக்கம் வா சொல்றேன். இதெல்லாம் உங்க அம்மா வந்து சேப்பாளா? மதியாதே இந்த மாயா உலகை, இனி நீ மதியாதே இந்த மாயா உலகை, மதியாதே இந்த மாயா உலகை, மனமே வாழ்வது நிலையாதே, மாயா வாழ்வு மலையாதே, பெண்கொடு பிள்ளை கொண்டாட்டும் அந்தகனார் முன் வந்துதவாரே, பண்டரிநாதன் பஜனையும் ஒன்றே, பண்டரிநாதன் பஜனையும் ஒன்றே, கண்டரி மோட்சத்தின் வழியே, வேண்டாம் மதியாதே இந்த மாயா உலகை, மதியாதே
ஜெகநாதனுடைய கிருபையை பார்த்தாயா? இன்று தேவி சக்குபாயின் தரிசனம் கிடைத்தது. அதோட நின்றிருக்க கூடாத, அந்த ராட்சசியின் தரிசனமும் சேர்ந்து கிடைச்சது. அது சரி நாதா, இவ்வளவு தர்ம தேவதையான சக்குபாய்க்கு இப்படியும் ஒரு மாமியார் ஏற்பட்டது விபரீதம் அல்லவா? இது விதியின் விபரீதம். பூர்வ ஜென்ம கர்மானுசார லிபி. ஆனால் கொடிய அந்த மாமியாராவது புத்திகீனனான புருஷனாவது செய்யும் உபதிரவங்கள் அந்த தாயை பாதிக்க மாட்டார். அவர்கள் செய்கையெல்லாம் அவர்களையே சூழும். என்ன இருந்தாலும் உபதிரவங்கள் அனுபவிக்கும் போது தெரியாமல் போகுமா என்ன? சரீரத்தை மதிப்பவர்களுக்குத்தான் கஷ்ட சுகங்கள் தெரிய வரும். பகவத் தியானத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் லயித்து மெய்மறந்திருப்பவர்களுக்கு இந்த கஷ்ட சுகங்கள் ஏது? மேலும் சக்குபாய் பதிவிரதா சிரோன்மணி. அசடனாயினும் கணவன் சொல்லுக்கு எதிராக அவள் நடப்பதே இல்லை. அவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது. ஜய ஜெகன்மோகன ஸ்ரீதர சௌரே கிருஷ்ண முராரி ஸ்ரீ கிருஷ்ண முராரி. ஜய ஜெகன்மோகன ஸ்ரீதர சௌரே கிருஷ்ண முராரி ஸ்ரீ கிருஷ்ண முராரி. இறைவனை நோவது அறியார் ஜெயநிது வீண் பழியாமே எல்லும் தயாநிதி பண்டறினார். அன்பர் கிறங்குவதவனருளன்றோம் துன்பமடைந்தபில் அருள் என்ன தன்மை, துன்பமடைந்தபில் அருள் என்ன தன்மை, நாங்குவரோ வெறும் வாங்குறையாரு. மலையன தோன்றி பனியன நீங்கோ, மலையன தோன்றி பனியன நீங்கோம், இறைவில் இறங்கவும் இருவரும் பாடி பதிவிடுவோம் ஸ்ரீ பதிவரும் பாடி. ஜெய ஜெகன்மோகன ஸ்ரீதர ஜோரே ஜெகமுராரி ஜெகமுராரி. கோவிந்த ஸ்ரீகோபால ராதா ரமணா கோவிந்த கோவிந்த, நந்த நந்தனானவனித ஜோரா விருந்தாவன கோவர்தன தாரா. கோவிந்த கோவிந்த ஸ்ரீகோபால ராதா ரமணா கோவிந்த கோவிந்த, ஸ்ரீகோபால ராதா ரமணா கோவிந்த கோவிந்த. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன. உமக்கு ஞானம் இருக்கு இல்லையா? நான் எத்தனை நாளைக்கு இப்படி அவதிப்படுறது? அவதி என்னடி அவதி? மூணு வேளை சுகமா சாப்பிட்டு தூங்குறதுக்கு அவதியோ? போப்போ, இந்த இடம் அசுத்தமா போக போறது, போய் தீர்த்தமாடிட்டு வா.
ஜென்மந்துக்கு ஓ ராகவாயி ஜென்மந்துக்கு ஓ ராகவா. நான் இருந்து இருந்து இந்த வைதீக செனி எனக்கு வாழ்க்கைப்படணும். என்னடி அதிகமா பேசுற, ஜாக்கிரத நாக்க உள்ள அடக்கி பேசு. பின்ன என்ன நீர் போடுற இறைச்சியில தூக்கம் கட்டுறதே? ஏன் வேற எங்கேயானும் போய் படுத்துக்கிறதானே? ஆமா, உண்மை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு வேற எங்கேயாவது போய் படுக்க வேண்டியதுதான். உங்க வாக்கு பலிக்கணும். பலிக்கண்டி பலிக்கும் பலிக்கும். என்ன சேர்த்த, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமேன்னு கொஞ்சமாவது கவனம் இருக்கா? நானும் இந்த ஆத்துக்கு வாழ வந்து இத்தனை வருஷமாச்சு, பாசிக்கு ஒரு குழந்தை உண்டா? ரங்கா ரங்கா, அதுக்கு நான் என்னடி செய்யறது? நானும் குழந்தை இல்லையேன்னு சதா காலமும் பாண்டுரங்கனை சேவிக்கத்தான் செய்யறேன், பஜனையும் பண்றேன், பகவான் அனுகிரகம் பண்ணலையே. சரி சரி, உங்க பஜனை எல்லாம் எங்கேயாவது வெளியே கொண்டு வச்சுக்கோங்க, இல்ல போனா பூஜை சாமான்லாம் எடுத்து எரிஞ்சிடுவேன். எங்கே, நீ மட்டும் அப்படி செய்ய, உன்னை என்ன செய்யறேன் பாரு. அவ்வளவு தைரியமா உமக்கு? இது உனக்கு தர்மமா? ஆமா, அடியுமாச்சு நுனியுமாச்சு. அடாடாடாடாடாடா, தேங்காய் பழத்தால அடிச்சதை விட கமலா பழத்தால அடிச்சிருந்தா வலியும் இராது, சாப்பிட்டாலும் ருச்சியா இருக்கும். என்ன ரங்கா, அடிபட்டுட்டதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா? ஏது இப்படி ஒரு சந்தேகம்? என்ன என்னது? ராமாயணத்துல அவ குணம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. பைத்தியமே, இத நான் சொல்லியா நீ தெரிஞ்சுக்கணும்? இதோ என் ஆத்துக்காரிய பார்த்து தெரிஞ்சுக்க, சாட்சா தாடக அவதாரம் தான். இந்த மகான் பாவர் எந்த மரத்தில இருந்து இறங்கி வந்தார்? இந்தம்மா, அவ்வளவு தூரம் எங்கிட்ட வச்சுக்காத, எல்லாம் அவடத்திலேயே இருக்கட்டும். ஆமா, இந்த அடங்காப்படாரியோட இருந்து எப்படி காலம் தள்ளுற? அத ஏன் சொல்ற? போ என்ன, யாரை பார்த்து சொல்லுறீர்? நானும் அடங்காப்படாரி, போ வெளியே. ரொம்ப வலிக்கிறத. நல்ல வேலை, எங்க நீ உடஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சேன். நீயும் தப்பிச்சுண்டிய. ரங்கா, இவ்வளவு நேரம் வீட்டு வேலையை பார்த்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுதுதான் சாவகாசம் கிடைத்தது. பாண்டுரங்கா, பொழுது விடிஞ்சதும் ஸ்நானம் செய்விக்காவிட்டால் முகம் இவ்வளவு கருத்து போய்விடுமா? அல்லது கோபத்தினால் முகம் மாறிவிட்டதா? ஜெகநாதா, எனக்கு உன்னை தவிர வேறு யார் கதி? Thank you.
என்னடி கையில? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல மாமி. வேண்டாம் மாமி, பாவம் பசு. என்ன தடுக்க நீ யாரு? போடி இந்த சனியிலே தலை சுத்தி எரிஞ்சாத்தான் உனக்கு புத்தி வரும். மாமி மாமி, அதை மாத்திரம் செய்யாதீர்கள். தடுக்கிறியா? என்னடி இது, குடுத்தனமா சந்தையா? இந்த நாசகார் இருக்கிற வீடு எப்படி குடுத்தனமா இருக்கும்? என்ன நடந்தது? ஆமா நடந்தது. கடலைய காய போட்டு பாத்துக்க சொன்னேன், அவன் மாட்டை மேய விட்டுட்டு பாத்துட்டு இருந்தா. என் தலையெழுத்து சகிக்கல, போய் விரட்டினேன். அந்த பாழா போன மாடு ஒரே முட்டா முட்டி தூக்கி எரிஞ்சது. இந்த நாட்டு பெண் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா. இவ்வளவுதானே பிரமாதம்? ஏ நான் சாகலேங்கிறா? செத்தாண்டி போ. சிரிச்சு பாத்துக்கலன்னா மெதுவா சொல்லப்படாத, அதுக்காக இந்த செந்த குச்சலா போடணும். ரொம்ப அழகா இருக்கு. நீர் இந்த அருமை மனைவி தனக்கு பரிந்து இந்த அருமை மனைவி தனக்கு பரிந்து காசிக்கும் தவாள் இவள் காசிக்கும் தவாள் இனி இவள் சண்டி தனத்திற்க இடமணி நீரில் பேசுவதென்ன அழகையா இந்த அருமை மனைவி தனக்கு பரிந்து பேசுவதென்ன அழகையா குடித்தனம் இனி குட்டி சுவரே குடித்தனம் இனி குட்டி சுவரே சலுகைக்கும் ஓராடவும் இல்லையோ பேசுவதென்ன அழகையா இந்த அருமை மனைவி தனக்கு பரிந்து பேசுவதென்ன அழகையா பரிஞ்சிட்டு வராளே மாட்டு பெண்ண உட்காந்து வச்சு ஆத்துக்காரம்ல நீங்க பாத்துக்கோங்க. செய்ய வேண்டியதுதான். இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணின்றதுக்கு செய்ய வேண்டாமோ? புருஷா அருதலைகளா போறா, பொம்பு நாட்டுகள் ராட்சசிகள் தான். புருஷன் சட்டிச்சோரா போகட்டும். என்ன நடந்தது? பேய்க்கு வாழ்க்கப்பட்டா மரம் மரமா ஏற வேண்டியதுதான். சக்கு, நீதான் அவ சொல்றபடி கேள. நான் கேளாமல் இல்லை, விக்கிரகத்தை வைத்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், மாமியாருக்கு கோபம் வந்து விட்டது. அட ராமச்சந்திரா, அதுவும் அவள் கூடாதென்றால் விட்டுவிடேன். பக்தி மனசுல இருந்தா போறாதா? என் தப்பு, நான் ஒருத்த அகப்பட்டுக்கிட்டு திண்டாடுறது போறாமே உன்னையும் கொண்டு வந்து சேர்த்தேன் பாரு. நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், இங்க எனக்கு என்ன குறைவு? பொழுது விடிஞ்சா இதே போராட்டம். ஊர் சிரிக்கிறது, என்ன பண்ணலாம்? தலைவிதி. சக்கு,
நீ அம்மாவுக்கு ஏன் கோபம் உண்டாக்குன சக்கு? அவருக்கு கோபம் வரும் தெரியாது, தெரிஞ்சா செய்வேனா? அப்படியானா நீ அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு. கேட்க போன இடத்தில் இன்னும் கோபித்து கொண்டா? இந்த சக்கு, நீ வந்து அம்மா கிட்ட போய் மாமி இனிமே நீங்க சொல்றபடியெல்லாம் கேக்குறேன்னு சொல்லிடு. மாமி சனி, மறுபடியும் இங்க வந்துட்டியா? அடிபட்டுதா சக்கு? இல்லை. என்னை மன்னியுங்கள் மாமி, இனிமேல் நீங்கள் சொல்லுகிறபடியே நடக்கிறேன். ஆமா, இப்படியே ஆயிரம் தரம் சொல்லியாச்சு. இல்லை மாமி, இது கடைசி தடவை. என்னமோ அதையும் பார்த்துடலாம். இந்தா இந்த புடவை துணி எல்லாம் ஆத்து கொண்டு போய் சீக்கிரம் துவச்சு கொண்டு வா. மாமனாருக்கு இன்னும் வெந்நீர் போடலையே. வெந்நீர் இல்லாட்டா ஆத்தங்கரைக்கு போறது? நீ போயிட்டு வாமா. சக்கு, எனக்கு வெந்நீர் நானே போட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா.
வழியிலே நாலு பேரோட விட்டல் விட்டல் ஆடின்றிருப்பள். விட்டல்னு சொன்னா போல வீட்டுக்காரையும் பார்க்காமலா இருக்கா? செக்குல புட்டின மாடாட்டமா உழைக்கிறா. அந்த மாட்டுக்காவது ஒரு நாள் உழிச்சல் உண்டு, ரெண்டு வைக்கலும் தொட்டி தண்ணியும் கிடைக்கும். இவளுக்கு அதுவும் இல்ல, வசவும் அடியும் தான் கண்ட மிச்சம். என்னமோ போ, தெய்வம் தான் அவளுக்கு கண்ணி திறந்து பார்க்கணும். ஆம்படையான் ஒரு பெருமாள் மாடு, அம்மா சொல்ல வேண்டியதான் தலைய ஆட்டி போடுவான். ரெண்டு பேருமா சேர்ந்து வதைக்க வேண்டியது சக்குவை. ஆமாண்டி அம்மா, ஆமா. பெரிய மனுஷாட்டமா நான் பேச வர்றிய? சக்குவான் சக்கு சிறுசா லட்சணமா ஆட்டுக்காரங்களை பார்த்தா தானே என்னடி பாண்டுரங்கா வேண்டியிருக்கு? சமைக்கிற போது பாண்டுரங்கா, சாணி தட்டுற போது பாண்டுரங்கா, எது கெடுத்தாலும் கூட கூட இது ஒண்ணு. சொல்லிவிட்டாதான் என்ன? என்ன வாமே, ஆயிரம் தான் அசடானாலும் ஆம்படியா ஆம்படியா தானேடி. சாரங்கபாணி உள்ளே உட்கார்ந்து கூப்பிட்டானாம், அது அங்கேயும் போய் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஆடித்தான். பொண்ணே பார்த்தாலே பொண்ணு. பக்தி கூட பண்ணப்படாதா? அதுக்கு இடம் இல்லையோ. பண்டரிபுரத்துக்கு தொலையட்டமேடி, தாலி கட்டின ஆம்படியானுக்கும் மாமிக்கு இடைஞ்செல்லாம் இங்க இருந்து கருத்தை அறுப்பானேங்கிறேன். ஏண்டா சிரிக்கிற? வந்துட்டான்டா, தெருவில் சிரிச்சா உனக்கு என்னடா? வாய மூடுறா, போடா. டேய், முதல்ல உங்க அம்மா வாய மூடிட்டு அப்புறம் ஊர் வாய மூட வாடா. டேய், நிஜமாவே கேக்குறேன். தாராளமா கேளேண்டா. ஆமா, என்ன பார்த்து தானே பார்த்து சிரிக்காம வேற யார பார்த்து சிரிக்கிறது? நான் என்ன முட்டாளா பைத்தியமாடா? அதுல சந்தேகமான இல்லாட்டா உன் பொண்டாட்டிய நீ ஒழுங்கா காப்பாத்த மாட்டியா? உங்க அம்மா சக்குவப்படுத்துற குடும்பம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியே, நீ ஒரு ஆம்பளையா? நாங்க சிரிச்சோம்னு எங்க மேல பாயிரிய உங்க வீட்டு கொடுமைய பார்த்து இந்த ஊரே சிரிக்குது. ஆமா, அம்மா அப்படித்தான் இருக்க, நான் என்னடா பண்ண முடியும்? ஐயோ பாவம், கையாலாகாதவன் ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பாவண்டா அந்த பொண்ணு. அட அசடே, நான் சொல்றத கேளு. நீ ஆத்துக்கு போனோட உங்க அம்மாவை கூப்பிட்டு இனிமே உன் பொண்டாட்டி பேச்சே பேசப்படாதுன்னு கண்டிப்பா சொல்லி வச்சு விடு. எல்லாம் நீ சொல்றபடி நடக்கணும்னு சொல்ல. சரி, வீட்டுக்கு போய் அம்மாவை ஒரு கை பார்த்துடுறேன். சாவாஸ். இந்த சாரங்கபாணிய யாருன்னு நினைச்சுக்கிட்டா பாருப்போம். ரங்கனை தூவே போடரே, ரங்கனை தூவே போடரே, பாண்டு ரங்கனை தூவே போடரே. பக்த கோடிகளே, இந்த கலியுகத்திலே ஒரு ஜென்மா கடைத்தேற வேண்டுமானால் அதற்கு நாம சங்கீர்த்தனமே முக்கிய சாதனம் என்று பெரியவாள் சொல்லி இருப்பதனாலே நாம் எல்லோரும் பிரதிதினமும் ஒரு தடவையாவது ரங்கா, கோவிந்தா, கிருஷ்ணா, வாசுதேவா என்று நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதுவும் எப்படி என்றால் இதே பிரகாரம் பகவன் நாமாவை தியானம் செய்து கொண்டு வந்தால் அந்த கருணாநிதி மங்களமே தரே மாத்திருந்தானா தருவான்? இல்லை, யுகத்திலேயும்
தந்தையை போல் பொருள் எல்லாம் தரைவான் தந்தையை போல் பொருள் எல்லாம் தரைவான் தாயத பரிந்தடு தணையவும் வரைவான் தாயன பரிந்தடு தணையவும் வரைவான் சிந்தை கலங்கி கதரும் वासुदेवाय धीमति तन्नो विष्णु प्रचोदयात् नारायणाय विद्महे वासुदेवाय धीमति गणपाडिगळे अम्मा पा सोळ्रे एंगात माट पेळ्ळे आतंगळे पाताळो पाते पडवीय वळ्टी तोतींदिरंदा इल्ले गणे अप्पवे परबुट्टाळे नु कोंच नाळिकुळ्ळ वंदिरुवो பதினஞ்சு நாளைக்கு முன்ன அவ எங்கே வரப்போற? ஏன் கமலா, அவ இன்னும் புறப்படவே இல்லையா? நான் புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவ புறப்பட்டாச்சு. பின்ன ஏன் தாமசம்? நேரே ஆத்துக்கு வர்றதுன்னா இதுக்குள்ள மூணு தரம் வந்துட்டு போயிருக்கலாம். ஆமா, வழியில எங்கயான்னு நின்னுட்டாளா என்ன? வர்ற வழியில அந்த தாசரி கதை சொல்லி அழறது, அதை கேக்குறதுக்கும் உன் நாட்டு பெண்ணு அங்க போயிட்டா. நான் ஐயோ போகாதடின்னு சொன்னா கேட்டா தானே? ஆஹா, அப்படியா? சரி, இப்ப அவளை என்ன பண்றே பார். அம்மா, இந்த சாரங்கபாணியை யாருன்னு நினைச்சிட்டேன். இத்தனை நாளா அம்மா அம்மான்னு பாத்துண்டு போனா போறது இல்ல, இருக்க இருக்க மேல போயிட்டியே. இனிமே நான் சொல்றபடித்தான் நீ கேட்கணும். இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவன். சக்குவ வையறது அடிக்கிறது குடும்பம் பண்ணும். ஓஹோ, சக்கு யார் தெரியுமா? அவ என் பெண்டாட்டி. நான் அவன் ஆம்பளையாண்டி ஆம்பளையான். இனிமே தொடு அவளை கிட்டு பார்க்கும். இத்தனை நாளா உன் பிள்ளை இருந்த மாதிரி இனிமே இருக்க மாட்டேன். எல்லாம் என் ஸ்நேகிதருக்கு சொல்லிட்டாங்கடி. அதிகாரமா பண்ணிட்டு இருக்க அதிகாரம். இந்த வீட்டை விட்டு விரட்டி போடுவேன். ஒண்ணு நீ ஓடணும், நீ தான் ஓடணும், இல்லாட்டா நான் ஓடணும். எங்கடா ஓட போறேன்? இல்லம்மா. இல்லவா, தின்னுட்டு தின்னுட்டு பெருச்சாளி மாதிரி உள்ளுக்குள்ள அடைச்சு கிடக்குறிய. உடை முடிவு போச்சுடா. ஐயோ, என்ன அம்மா? என்னவா உன் பொண்டாட்டி இந்த கட்டாள போவா தாசரியோட இருக்காளாண்டா? ஐயோ, மானம் போறதுடா. என்ன தாசரியோடவா? அனன்யா சிந்தையந்தோ மாஜனா பர்யுபாசதே தேஜாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இதர விஷயங்களிலே சிந்தனையை செலுத்தாமல் யாரொருவர் அந்தரங்க சுத்தியுடன் என்னை பஜிக்கிறார்களோ அந்த பரிசுத்தமான ஜனங்களுடைய யோகக்ஷேமம் வகாம்யகம். யோகக்ஷேமங்களை நன்மை தீமைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று கீதா வாக்கியத்தின் மூலம் தெரிவிக்கிறார். அதனால் சொல்லுங்கள் அந்த நாமாவை. ஜெய குண்டலி கவரதா குமார் ஜெய ஜெய விட்டல் 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 ஜெய
சமதா, எங்கே ஆவது பலமா அடிப்பட்டதா? இல்ல, அந்த மட்டும் ஜாஸ்தி இல்ல. மாமி, அறியாமல் அவர் செய்த அபச்சாரத்தை நீங்கள் பொறுக்க வேண்டும். இதற்கு நானே காரணம். தாயே, தாங்கள் என்னை மன்னிப்பு கேட்பதா? வேண்டாம். பாண்டுரங்கனுடைய கருணாபிசேஷத்தால் எனக்கு ஒன்றுமில்லை. தாங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். இன்னும் அவன்கிட்ட என்னடி ரகசியா? மாறம் போறதே, வீட்டுக்கு வா. இத்தனை அமக்கலமாகியும் இந்த சிறுக்கு மறுபடியும் போய் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாளே, பாத்தியோ? நமஸ்காரம் பண்ணா என்ன? அவெல்லாம் சேர்ந்துண்டு என்ன அடிக்கிறச்ச நீ ஹோன்னு கத்து நீ கேட்டாளா? சக்கு சொன்ன அவெல்லாம் அடிக்காத நின்றுட்டாள. ஐயோ பைக்கவே, என்ன கிரகச்சாரண்டா? அந்த மகாபாபி அவளுக்கு சொக்குப்படி போட்டா, அவ உனக்கு மருந்து வச்சு விட்டாளே. அட சாரங்கு, நான் சொல்றது புரியலையாடா? அந்த மகாபாபி ஏதோ மந்திரவாதம் பண்ணிருக்காண்டா. மந்திரவாதம்னா என்ன அம்மா? என்னவா, துர்தேவதைகளே ஜபம் பண்ணி ஏவி விடுறது. இல்லன்னா இவன் இப்படி போவாளோ? காத்தாலே இவ்வளவு அடிப்பட்டாளே, ஞாபகம் இருக்கோ? அப்படியானா அதுக்கு என்னம்மா செய்யறது? கரண்டியே நன்னா காய்ச்சி நாலு இழுப்பு இழுத்துட்டா துர்தேவதைகள் எல்லாம் ஓடி போயிடும். சக்குவுக்கு வலிக்காதம்மா. வலி எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அதை பார்த்தா நடக்குமோ? நான் சொல்றபடி காடு வா. இதெல்லாம் அந்த மந்திரவாதம் தாண்டா, கை ரெண்டே கட்டியா பிடிச்சுக்கோ. அம்மா, அவளை பிடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன், நீ அவ கையில போட்டு. தாயே, மகமாயே. ஐயோ ஐயோ அம்மா, அப்பா கொண்டுட்டியே, நீ நாசமா போ. அவளுக்கு சூடு பண்ற போட்டுட்டியே. என் அப்பா, என் அம்மா, அடையன் கண்ணே, உனக்கு என்னடா வந்துடுது? நான் உன்ன ஒண்ணும் பண்ணலையேடா. ஐயோ, என் கைய கட்டலே வைக்க, எவ்வளவு மகாபாவியா இருந்தால் கைய சூடு போடுவாடா. எரியலாமா? அம்மா, அப்பா, உடம்பெல்லாம் பத்தி எரியறதடி, ஒரு ராட்சசி இத பாரு. அம்மா, ஐயோ, அவளை இப்படி பிசாசுடாண்டா இப்படி பண்ணிடுத்து? நான் ஏண்டா உனக்கு சூடு போடுறேன்? இது என்ன மாயம்டா? எழுந்துரம்மா, விசிறு எடுத்து கொஞ்சம் விசிறேன். மாமி, என்ன நேர்ந்தது? மாமி மாமி, பிசாசே தூரம் போ. மாமி, உங்கள் காலை பிடித்து வேண்டுகொள்ளுகிறேன்.
என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், பொறுத்துக் கொள்ளுவேன். அவர் கஷ்டப்படுவதை பார்த்து நான் சகிக்க மாட்டேன். அவர் ஏன் அழைகிறார் சொல்ல மாட்டீர்களா? நீ மறுபடியும் வந்துட்டேன் என்னடி இது மறுபடியும் இங்க சாரங்கபாணி என்னப்பா நடந்தது? ஐயோ சக்குவுக்கு சூடு போடுறேன்னு அம்மா எனக்கு போட்டுட்டாரு. இதப்பா சண்டாளி, இந்த வீடும் சரி மசானமும் சரி, பர்த்தாவிற்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம். சட்டேன் ஏழுமாறாக இருப்பாளே, ஆமாகில் கூறாமல் சன்னியாசங்குள்னு சொன்னா பெரியவர். சரி நானும் அப்படியே தொலைகிறேன். சக்கு உன் தலைவிதி எப்படியோ அப்படி நடக்கட்டும், நான் போறேன். நிஜமாத்தா? நிஜமா, பிரமாணமா, சத்தியமா? தானே வந்து சேர்வேன். ஐயா எத்தனை பேர் வைராகியத்தை நான் பார்த்திருக்கேன். இருச்ச தாங்கலையே, நீங்க சௌகரியமாக படுத்துக் கொள்ளுங்கள், வீசுகிறேன். ஐயோ அப்பா, ஐயோ கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நீ ஏன் அழற சக்கு? ஒன்றும் இல்லை. சொல்லு, நீ ஏன் அழற? சூது வாது, இந்த உலகம் ஒன்றுமே தெரியாத பரமார்த்தியான உங்களுக்கு இந்த கதி வர வேண்டுமா? எல்லாம் அந்த சண்டாளியாலதான் வந்தது. மாமிய வையாதீர்கள், இதெல்லாம் பகவன் மாயை, அதை அவனேதான் தீர்த்து வைக்க வேண்டும். பகவன் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தால் மாயை அணுகவே அணுகாது. நீங்கள் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று சொல்லுங்கள். பாண்டுரங்கான்னு சொன்ன வலி இருக்காத? இருக்காது. இதோ பாருங்கள் மாமி, எனக்கு தானே சூடு போட வந்தார்கள். நான் பாண்டுரங்கா என்று சொன்னேன், என் மேல் விழவில்லை. நீங்களும் பாண்டுரங்கா என்று சொல்லுங்கள், வலியெல்லாம் போய்விடும். அப்படியான அம்மா அடிச்சாலும் பஜாலும் சூடு போட்டாலும் என்ன செய்தாலும் பாண்டுரங்கான்னு சொன்னா அதெல்லாம் அவளுக்கு தானே படும் சக்கு. யாருக்கு பட்டாலும் படாவிட்டாலும் உங்களுக்கு படாது. சொல்லுங்க. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க, சரிதான சக்கு? பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. வைகுண்டாஹரி 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 வாசுதேவ
இப்போ எரிச்சல் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் தேவல பேசாதைய. பாண்டுரங்க 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 என்னடா இது இறைச்சல்? பாத்தியாமா சூடு பட்டிய ஓடி போச்சு பாரு. இங்க தேங்காய் எண்ணெயோட மகிமையே மகிமை. இல்ல சக்கு மருந்தோட மகிமை. என்னடா அது? ஆமாமா, அதுக்கு பாண்டுரங்க நாமந்தான் மருந்துன்னு சக்கு சொன்னா. நான் பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொன்னேன், சொன்னேனா இல்லையோ அப்படியே வரஞ்சு போச்சு. அட கர்மமே, அரச மரத்தை குடிச்ச சனிய பிள்ளையாரையும் சேர்த்து புடிச்சு கொடுத்த. ஏண்டி இந்த வீட்டுக்கு நீ ஒரு வைத்தியம் போறாதா? அவனையுமா கெடுக்க பாக்குற? போடி பலகாரத்துக்கு மா அரைக்காம கூத்தாடுறியா? போ. இங்க ஒரு சாக்கு கோதுமையும் மா வரைச்சாக இன்னைக்கு இல்லன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன், தெரியுமா?
பதம்பணி பேதை ஒரு துணையதினி உந்தம் திருமூலம் கல்லோ பதம்பணி பேதை ஒரு துணையதினி உந்தம் திருமூலம் கல்லோ அரைச்சு வச்சிருக்கானே சக்கு
பாண்டுரங்கா, என்ன கஷ்டம் இது? தொலைஞ்சு போனவ இன்னும் வரலையே. ஊதி ஊதி வயிறெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. என்னடி வீட்டு வேலைய கூட கவனிக்காத எங்கேயோ போயிட்டியே, யாரு சமையல் பண்ணுவான்னு நினைச்ச? பசிக்கிறத சாப்பிட வேணாமா? நீங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு கங்கா பாய் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன சாப்பிட்டு வந்துட்டியா? என்னடி அக்கிரமம்? உலகத்துல இல்லாத வழக்கமா இருக்கு, ஆம்படியான பட்டினி போட்டுட்டு கொண்டாட்டி மட்டும் சாப்பிடுறது. எனக்காவது சமையல் பண்ணி போட. இன்னைக்கு நீ தானே சமையல் பண்ணு. வேண்டிய வேண்டி, இன்னைக்கு சமையல் பண்ண சொல்லுவேன், நாளைக்கு சாணம் தட்ட சொல்லுவேன், பிறகு புடவு துவைக்க சொல்லுவேன், அப்புறம் சாலையை முடிக்க சொல்லுவியோ? ஆமா, எனக்கு வேண்டியதெல்லாம் நீர் தானே செய்யணும். நான் மட்டும் உனக்கு பணிவிடை செய்யவில்லையா? நான் இன்னும் உனக்கு அடிவியா? அல்லது எனக்கு பிடித்திருக்கு என்று நினைச்சிரா? ஆகட்டும். என்னடி அதிகாரம் பண்ற? இதெல்லாம் புருஷா செய்யற வேலையா? நான் மட்டும் இத்தனை நாளா செய்யவில்லையா? இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நீர் தான் செய்ய வேணும். சாப்பாடு வேணும்னா சமையல் பண்ணும், இல்ல போனா சும்மா ஆயிரும். போதும் அம்மா, பரதேவதா போதும். கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா, உன்னிடத்துல இந்த அவதி படுறதை விட நாலு வீடு யாஜகம் வாங்கி சாப்பிடலாம். திரவச்சா நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேன். ரொம்ப சரி, உள்ள கரிச்சு மிச்சம்தான். உம்மாலேயே ஒரு பிரயோஜனமும் இல்லை. உம்மை போல புளி உதரை இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இதுதான் வழி, சொல்லிக்காத போம். பாண்டவர் தூதன் பாத சேவை செய்வோமே, உலகீரே பண்டரிபுரம் செல்வோம், உலகீரே பண்டரிபுரம் செல்வோம். பாழா பூமியில் மனித ஜென்மம், மனித ஜென்மம், மனித ஜென்மம், இழலுக்கு இறைத்த ஜலம் போலாச்சே, இனிமேலே பண்டரிபுரம் செல்வோம், உலகீரே பண்டரிபுரம் செல்வோம். ராதாருக்மிணி மறிவிய மாதவன், ராதாருக்மிணி மறிவிய மாதவன், சரண கம்மல்ல மல சேர்வோமே, இனி நாமே பண்டரிபுரம் செல்வோம், உலகீரே பண்டரிபுரம் செல்வோம். தாயும் தந்தையும் வாருங்கள் வாருங்கள், எல்லோரும் பண்டரிபுரம் போகலாம். தாயும் பண்டரிபுரம் போக பாக்குற போவே.
போவேன். தந்தையும் பொருளும் விட்டலன் தாயும் தந்தையும் பொருளும் வீட்டலன் பொருளும் வீட்டலன் பொருளும் வீட்டலன் தனனினை பஜனை செய்வோம் வீட்டலன் தனனினை பஜனை அவருடைய மாமியின் கோபத்திற்கு பாத்திரமாக வேண்டும். அவராக வந்தால் ஆட்சேபணை இல்லை. ஜே புண்டலீ காப்பதற்காக நீ போனது உனக்கே ஞாபகம் இல்லையா? ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரனுக்கு உதவி புரிந்த நீ என்னை ஏன் அலட்சியம் செய்கிறாய்? இதோ ரங்கா, என்னை பார். என்னிடம் ஏன் உனக்கு கருணை பிறக்கவில்லை? தாயே, ருக்மிணி உன் நெஞ்சமும் கல்லாய்விட்டதா? அகோராத்திரம் பண்டரிபுரத்தை நினைந்து நான் படும் பாடு நீ அறிய மாட்டாயா? எந்த ஜீவன் எதை சதா விரும்புகிறதோ அதை அடையும் என்று சொல்லுவார்களே, அதுவும் என் விஷயத்தில் பொய்யா? பாண்டுரங்கா, உன் இஷ்டப்படி செய். சக்கு, நீ ஏண்டி அழற? பண்டரிபுரத்துக்கு போய் பிரம்மோற்சவ காலத்தில்
என் பிரபு பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்று என் அந்தராத்மா துடிக்கிறது. அங்கே போவதற்கு இல்லையே என்று கவலைப்பட்டேன். சக்கு, நீ வேணும்னா போ. ஆனா அந்த தாசரியோட மட்டும் போகாத. என்ன நிஜமாகவா என் சுவாமி, நிஜமாகவா போய் வர சொல்லுகிறீர்கள்? ஆஹா, நான் எவ்வளவு பாக்கியவதி. ஆனால் ஏன் சக்கு பயப்படுற? நான் போன பிறகு அந்த விஷயம் மாமிக்கு தெரிந்தா தங்களை துன்புறுத்துவார்களே. அம்மா என்ன அடிக்க வந்தா அப்ப பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லிடுவேன். அந்த அடியெல்லாம் அவளுக்கு தானே சக்கு. நீ சும்மா போ சக்கு. அம்மா ஆத்திர இல்ல, நீ போயிடு. நான் போய்விட்டு சீக்கிரம் திரும்பி வருகிறேன். Thank you.
காஞ்சிபுரம் போற சாத்துல பெண்டுகளையும் கூட்டிட்டு ஓடுறியா? உனக்கு வெக்கம் இல்ல? தாயே, போதும் உபச்சாரம். சக்குபாயை நாங்கள் அழைக்கவில்லை, அவர் தானாகவே வந்தார். அது எங்கள் குற்றமா? ஏண்டி கழுதே, உன்னாலே அந்த நானோடு பேசினேனே. பட்டினி போட்டு ஊர்ல கட்டுப்படுற வாடி. ஐயோ என்ன பரிதாபம்! கிரிஜா வருந்தாதே, பாண்டுரங்கனுடைய கிருபை இருக்குமானால் சக்குபாய் எப்படியும் பண்டரிபுரம் வந்து சேர்வார்.
பந்தத்தில் இருந்து நீக்கி பண்டரிபுரத்துக்கு அனுப்பவே வந்தேன். வேண்டாம் வேண்டாம், இந்த பொண்ணு புக்கு ஆளாகாது. மாமியாருக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் நேசில விட மாட்டார். அந்த கவலை எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? உன் பக்தியை மிச்சி பாண்டுரங்கனே வந்து உதவி செய்கிறதாக நினைச்சுக்கோய. புறப்படு. அதோ பார், அந்த பாகவதர் பண்டரிபுரத்துக்கு தான் போறார். ரொம்ப நம்பிக்கையானவர். அவரோடய போகலாம். சீக்கிரம் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுவார். அப்புறம் நானும் அங்க வந்துடுறேன். ஆமா வாங்கோ. பகவன் நாமாவை சொல்லிக்கிட்டே ஏகாதசி முன்னாலே பண்டரிபுரம் போய் சேர்ந்துள்ளா. ஆனால் ஆனால் என்ன ஆனால் மாமியாரா? இன்னும் 10 நாளைக்கு உன் மாமியார் இந்த கதவை திறக்க போறதே இல்லை. நீ போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் நான் உன்னை கட்டி போட்டுட்டா போறது. மாமியார் பார்த்தா எப்பவும் போல. தாயே, இந்த உதவிய ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அப்படி சொல்லாத. நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம். எத்தனை கஷ்டங்களுக்கு தான் நீ உள்ளாவாய். மாமியார் எத்தனையோ தரம் சொல்லியும் பாண்டுரங்க பக்தியாகிற பைத்தியத்தை நீ விடவில்லையே. மாமி மாமி, இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நீங்கள் சொல்வதற்கு எதிராக நான் நிச்சயமாக நடக்கவில்லை. சக்கு அழற, அத கேட்டா நேக்கு அழுகையா வர்றது. நேக்கு ஒண்ணும் ஓடல. எப்ப பார்த்தால் மனசுல என்னமோ சக்கு சக்குங்கிறது. அம்மாவை நினைச்சுட்டா பக்கு பக்குங்கிறது. எப்படி ஆனாலும் அவ வீட்டுக்கு பெரியவ, அவ சொல்றபடி கழுடின்னா சக்கு கேட்க மாட்டான். இவ எந்த பொம்பைய வச்சிருந்து பாடினான் நோக்கினான்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா கேட்க மாட்டா. பாண்டுரங்கா பாண்டுரங்கா தவிர வேறு வார்த்தை சாக்குவும் சொல்றது கிடையாது. அந்த வேலை கஷ்டம் இந்த வேலை இஷ்டம்னு அவ ஒரு தரம் கூட சொன்னது இல்லை. பாண்டுரங்கான்னு சொன்னா அனுகூலம் என்னமோ இருக்கு. அன்னைக்கு அம்மா அவளுக்கு சூடு போட்டாள. அம்மாவுக்கு பைத்தியமா சக்குவுக்கு பைத்தியமா? அம்மாவுக்கு இரக்கமே இல்லை. இரக்கம் இருந்தா அப்பா வீட்டை விட்டு போனார பேசாத இருப்பாளா? இனிமே அம்மா ஏதாவது சொன்னா நானும் வீட்டை விட்டு போயிடுறேன். இப்போ நான் போய் சக்குவை அவுத்து விடுறேன். Thank you.
சக்கு வலிக்கிறதா? உடம்பெல்லாம் வலிக்கிறதே. இரு கொஞ்சம், இரு கொஞ்சம், பேசாம இரு, நான் சொல்ற படிக்கட்டும். சக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலியா? இப்ப வலியே இல்ல. இரு கொஞ்சம் பழமும் பாலும் கொண்டு வரேன், சாப்பிடுவோம். ஆனந்தமாயிருக்கு சக்கு, இந்த வித்தலை பார்க்க கூட. அம்மா உன்னை கட்டுற போது நீ பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லியிருக்கப்படாதோ? நான் பாண்டுரங்கா என்று சொன்னதால் தான் நீங்கள் வந்து கதவை திறந்தீர்கள். அம்மா சொல்றபடியெல்லாம் கேட்டுண்டு மனசிலேயே பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லிட்டுறேன். உறக்க சொன்னா தானே அம்மா சண்டைக்கு வர்றா. இனிமேல் நான் வாயை திறந்து பாண்டுரங்கா என்றே சொல்வதில்லை, சரிதானே? சக்கு உன் பேச்சு எவ்வளவு அழகா இருக்கு! என்னமோ எனக்கு தெரியாமலே மனசுல ஆனந்தம் ஏற்படுறதடி. உன்னை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு. ஐயோ கட்டி போட்ட பிசாசு தலையில நீயே மண்ணை மாறி போட்டுடா சாரங்கபாணி. சக்கு ஒண்ணும் பிசாசு இல்ல, நீதான் பிசாசு. இனிமே நீ சக்குவோட என் மூலமாத்தான் பேசணும், இல்லைன்னா தூரம் இருந்து பேசணும். பாவி அவன் போடு குட்டுக்கரணம்னா என்ன கோங்குறிய? ஐயோ எந்த கை மறந்து வச்சாலோட அப்பா, உன் மனசு இப்படி ஒரே மாத்தமா மாறி போச்ச? அவன் ஒண்ணும் மறந்து வைக்கல,
இனிமே சக்கு சொல்றபடிதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கணும். ஆகட்டும், இனிமே அவ சொல்லு, நான் கேக்குறேன்டாப்பா கேக்குறேன். உன்ன போல ஒரு பிள்ளை பெத்ததுக்கு வேண்டாம் உனக்கு. என் முன்னாலேயே அவளோடு இருக்கியாடி, போடி போ. காலு 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 சுடுக்கடி. அப்பா மாடி. சத்தியம்மா. மாமி, நீங்கள் மனம் நொந்து கொள்ளாதீர்கள், உங்கள் சொற்படியே நான் நடக்கிறேன். இனிமே பாண்டரங்கான்னு கூட சொல்றதில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆமாமே, உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியம் ஒன்றும் நான் செய்வதில்லை. இந்த மாதிரி வார்த்தை இதோட எத்தனையோ வாச்சு இன்னும் பார்க்கிறேன். பாரு பாரு, இன்னும் என்னென்ன செய்ய போறான்னு பாரு. பகவானுடைய கிருபையால் சமம் இல்லாமல் நேற்று ராத்திரியே வந்துவிட்டோம். அதோ தாசரியும் கிரிஜாவும் அவர்களுடன் போவோம். ஆஹா, அதோ பண்டரிபுரம் புண்ணியக்ஷேத்திரம். நல்லது, வாருங்கள். சந்திரபாகா நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு பாண்டுரங்கனை தரிசிக்க செல்வோம்.
ரெண்டு நாளா சக்தி சமையல் பார்த்தியாமா எவ்வளவு நன்னா இருக்கு. வைத்தியம் போச்சு, சொன்னபடி காட்டு இருக்கா, ஏன் நன்னா இருக்காது? முன்னமே இப்படி இருந்திருந்தா அவர் கூட வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாரே. எங்களுக்கு மாத்திரம் பூஜை புரஸ்காரம் அதெல்லாம் இல்லையா? எதற்கு ஒரு அளவு இருக்கு வேணும்டி? உன் மாமனார் நித்தியம் கீதை பாராயணம் பண்ணுவர். எத்தனையோ நாள் எனக்கு அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கார். சாரங்கத்து கூட கீதை பாடம் அவ்வளவு போறமே, கீதை பாராயணத்தை விட பெரிய காரியம் ஏது? சாப்பாடாச்சு அம்மா, நானும் நீயும் கொஞ்ச நாளி கீதை படிக்கலாமா? தூக்கம் வர வரைக்கும் கேட்டுருக்கேன். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நானே படிக்கிறேன். ஆமா, இதுதான் சாக்குன்னு ஆத்து வேலையெல்லாம் போட்டுட்டு நீ கீதை படிக்க வந்துடாதேம்மா. எல்லாம் சாருங்க படிச்சா போறோம்.
அர்ப்பணம் செய்ய போகிறேன். அண்ணா பாய் ஜீவன் முக்தி அடைந்து விட்டார். ஆஹா, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பண்டரிநாதனின் சரணாரவிந்தங்களை அவர் நேராக போய் சேர்ந்து விட்டார். இது ஏம்ரா அநியாயம் தேவடா? இது என்னடா எழுவு? சனி காதறதுக்கு வேற இடம் இல்ல. ஐயோ, என் வறுமடியில மனு விழுந்தது. அழுவதில் பயன் ஏது?
அழுவதில் பயன் ஏது? மாண்டவர்கள் நீண்டதும் மாண்டவர்கள் நீண்டதும் அழுவதில் பயன் ஏது? முந்திருந்தா யார் இருந்தா? முந்திருந்தா யார் இருந்தா? மோகமாயை ஆகுமீரே. முந்திருந்தா யார் இருந்தா? மோகமாயை ஆகுமீரே. உயிர் படைத்தார் முடிவுண்டு, உயிர் படைத்தார் முடிவுண்டு. இயற்கை அறிவாய் நாமீனே, அழுவதில் பயன் ஏது? மண்முதல் ஐம்பூத உடல், மண்முதல் ஐம்பூத உடல், மண்ணிலே மடிந்து வீடும். முதல் ஐங்கூத உடல், மண்ணிலே மடிந்து வீடும். கண்ணன் மலத்தாள் தொழுதால், கண்ணன் மலத்தாள் தொழுதால், பிறவி தீரும் வீடு தரும் வீணே. நீ அழுவதில் பயன் ஏது? மாண்டவர்கள் நீண்டதும் அழுவதில் பயன் ஏது? இதோ அந்த அம்மா நகைகள். பாண்டுரங்கன் செயல் பாருங்கள். ஊருக்கு போனவுடன் சக்குபாயின் மாமியாரிடம் சொல்வோம். ஓமித்யே காட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் சப்ரயாதித்யஜன் தேகம் சயாதி பரமாங்கஜிம். ஏகாட்சரம்னா என்னம்மா? ஏகாட்சரம்னா என்ன? ஏகாட்சரம்னா ஒரு கண். அடுத்தாக்கு கோமலத்தை கூட ஏகாட்சி பரிகாசம் பண்றது இல்லையோ? ஐயோ, ஏகாட்சரம்னா பக்கத்தாட்டு கோமலமா? உங்க அப்பா என்னவோ சொல்லுவார், எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. சக்கு வா. ஏன் நாதா? இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்ல. ஓம் என்ற பிரம்ம எழுத்து ஒன்றையே ஜபித்துக் கொண்டு என்னை ஸ்மரிப்பவனாய் உடம்பை துறப்போன் பரகத்தை பெறுகிறான் என்று அர்த்தம். Thank you.
தாயே ருக்மணி, இனிமேல் தாங்கள் இந்த கிருஷ்ணனோடு தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவருக்கு மனைவியாக இருந்து துண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா? சரிதான். ஒரு புருஷனை சந்தோஷப்படுத்துவது எவ்வளவு கஷ்டம் என்பது அவர் இப்பொழுது அறிவார். அதுதான் தாங்கள் அறியவில்லை. மனைவி புருஷனுக்கு சேவை செய்ய வேண்டியதிருக்க புருஷனே அவருக்கு சேவை செய்கிறான். கருடா, எந்த பக்தனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? சக்குபாய்க்காக. சக்குபாயை பண்டரிபுரத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த ஸ்தானத்தில் இவர் இருக்கிறார். ஆனால் சக்குபாயோ பண்டரிபுரத்தில் இறந்து விட்டாள். ஆகையால் இவர் இங்கு வர முடியாது. கருடா, அவரை அழைத்து வர என்ன செய்யலாம்? எல்லாம் தாங்களே. வேடிக்கை வேண்டாம். அவர் இல்லாமல் எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கிறது. கருடா, தயவு செய். அப்படியானால் சக்குபாயை உயிர்ப்பித்து அவள் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் போதும். சரி, புரோகத்துக்கு போவோம். இந்த இடத்தில் தான் சக்குவை தகனம் செய்தார்கள். சக்குவை இதோ உயிர்ப்பிக்கிறேன். சக்குபாய், உன் அபார பக்தியை கண்டு பரம சந்தோஷம் அடைந்தோம். இன்னும் சில காலம் உலகத்தில் இருந்து பின் நம்மை அடையலாம். இப்போது உனக்கு புனர்ஜென்மம் அளித்திருக்கிறோம். நீ உன் மாமனார் வீட்டிற்கு செல். உன்னோடு எல்லோரும் பிரியமாக இருப்பார்கள். உன் மாமியார் கூட இனிமேல் உன்னை ஹிம்சிக்க மாட்டார். ஆகையால் நீ உடனே செல். யார் யார் என்னிடம் பேசியது? என் தாய் ருக்மிணி தேவி பிரத்யட்சமாய் ஏதோ உத்தரவிட்டது போல். ஊருக்கு போகும்படியா? ஆமாம். நீங்கள் இங்கு வந்து வெகு நாளாகி விட்டபடியால் அப்படி சொப்பனம் கண்டிருக்கலாம். வாருங்கள், போவோம். மதனம் மலரம்
அம்மா பாபா ஐயோ சௌரியமா தான் இருக்குது. நல்ல சந்தர்ப்பத்துல வந்து உதவி செஞ்சீங்க, தங்கமான குணம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா போல இருக்கு. இல்ல, சமீபத்துல சோலாப்பூர்ல இருந்து வர்றேன். இந்த ஊர் பார்க்கலாம்னு வந்தேன். இந்த வெயில்ல வந்ததானது பித்த மயக்கம் அப்படியே தள்ளிடுச்சு. எங்க ஆத்துக்கு வாங்களேன், கொஞ்சம் சிரமம் தீர்த்துண்டு போகலாம். வரலாம், வீட்டுல இருக்கப்பட்டவர்கள் ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? எங்க ஆத்துல ஒருத்தரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன், உங்க ஆத்துக்காரு கூட இல்லையோ? பேருக்கு மட்டும்தான் புருஷன், சுத்த மண்ணாங்கட்டி, உன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல. பெரிய வைதிக பிச்சு, எங்கேயோ யாத்திரை போறதாக தொலைஞ்சு போச்சு. அது வராம அப்படியே போகணும். பாவம், ஏன் அப்படி சொல்லணும்? உங்களை போல அழகும் குணமும் உள்ள புருஷனா இருந்துட்டா அப்படி சொல்லுவேனா? உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசு என்னென்னமோ நினைக்கிறது. சரி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தா போலதான். இந்த வார்த்தை கேட்டதுல இருந்து என் மனசு கூட அப்படியே. ரொம்ப சரி, பழம் நழுவி பால விழுந்தா போலதான். அதுவும் நழுவி வாயில விழுந்தா போல ஆச்சு. வாங்க போகலாம். பகல் நேரமா இருக்குதே, வர்றதுக்கு பயமா இருக்கு. அப்போ சாயங்காலமா வர்றீங்களா? அதோ அந்த சந்தில மூணாவது வீடு, பாத்துக்கோங்க. போட்டுவா. நான் வர்றேன், என்னை மறந்துடக்கூடாது. உங்களை மறந்தா இந்த உயிர் இருக்குமா? இல்ல, புது இடம் தானே, வர்றதுக்கு பயமா இருந்தது. இங்கே நின்னு இருக்கேன். நான் இருக்கேனே, வாங்க. சரி, ஒருவேளை உன் புருஷன் வந்துட்டா? அவரை பிடிச்ச பிசாசு கூட இங்க வராது. இப்படி உட்காருங்க. வேற யாராவது பார்த்துடுவாங்கன்னு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, சாப்பாடு போட்டுறேன். புருஷா எல்லாம் எப்பவும் பயங்குடிகள் தான். உங்க பேர் என்ன? கமலா. இன்னைக்கு இங்கேயே தங்கலாம்னு உத்தேசம். இன்னைக்கு மட்டும் என்ன, இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் இங்கேயே தங்கலாம். எனக்கு சம்மதம் தான்.
இந்த சமயத்துல உன் புருஷன் வந்துட்டா என்ன செய்வே? பொறையாரை அரைஞ்சு வெளியே தள்ளிடுவேன். யார? எங்க ஆத்துக்காரர் அடி பெலமப்பட்டதா? இல்ல இல்ல இல்ல, காதுலதான் ரீங்காரம் பேசுது. அது சரி, பிறகு நீயும் உன் புருஷனும் ஒன்னாயிட்டா எங்க இது என்ன ஆகுறது? திரும்பியும் அதையே சொல்றீங்களே, உடஞ்ச தேங்காய் ஒன்னு சேருமா? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இனிமேல் அவர் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். ஆமா, எப்படி நான் உன்னை நம்புறது? உங்க மேல ஆணையே சொல்றேன், இனிமே நீங்க தான் எனக்கு புருஷன். இனி உங்களை விடவே மாட்டேன். இன்னும் என்ன சந்தேகம்? அப்படியா? ஏண்டி, எத்தனை நாளா இந்த வியாபாரம் செய்யற? நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டானே நான் இப்படி எல்லாம் சாகசம் பண்ணினேன். என்னடி, யார ஏமாத்த பாக்குற? புருஷ முகத்திலே முடிக்க மாட்டியோ? சாகசமா பண்ற சாகசம்? பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்றது சரியா போச்சு? நீ எனக்கு ஆம்படையாளா? நீ நாசமா போ, நான் இப்பவே சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறேன். ஐயோ, நான் வேடிக்கையே செய்தது வினையா போச்சு. அந்த பாண்டுரங்க சாட்சியா? இதுவரையில நான் தவறி நடந்ததில்லை, இனிமேலும் தவறி நடக்க மாட்டேன். இது சத்தியம், என்னை காப்பாத்துங்கோ. அந்த பாண்டுரங்க மேல ஆணையிடுறதுனால பாண்டுரங்கனே உன்னை மன்னிப்பார். இனிமே நீயும் என்ன போல பக்தியா இரு. கண்ணே, எங்க போற? வருவேன் கொண்டு தண்ணே, வருவேன் கொண்டு தண்ணே, வீண் போத கங்கரியல்ல மாத கடவை இது பாது புரிவதல பாத வீடு, வீண் போத கங்கரியல்ல மாத கடவை இது பாது புரிவதல பாத வீடு, வருவேன் கொண்டு தண்ணே, வருவேன் கொண்டு தண்ணே. நீதம் தண்ணீர் கொண்டு வர இன்று போக வேண்டாம் இதற்கு நீதானோ, வேறு யாரு மிலையோ நீதம் தண்ணீர் கொண்டு வர இன்று போக வேண்டாம் இதற்கு நீதானோ. தோண்டி உடைந்து விடும் வருவே கொண்டு தண்ணீர், வருவே கொண்டு தண்ணீர். பொங்கல நீங்கள் இது என்ன கேலி கூத்து, நதி வெகு தூரம் தேகந்தோக்கு போகாதே. சும்மா பொங்கல நீங்கள் இது என்ன கேலி கூத்து, நதி வெகு தூரம் தேகந்தோக்கு போகாதே. இடும் இடும் அடி சூடும் மீன்பம்பு ஏனிடும்பு இதார நுடிகள் வருவேன் இரவினி வருவேன் கொண்டு. சக்கு, நீ தண்ணி கொண்டு வர போ. ஆனால் என்ன? நான் சொல்றபடி நீ கேட்கணும். புதுசா ஜருக புடவை எடுத்து கட்டிண்டு அப்படியே நிறைய நகையெல்லாம் எடுத்து போட்டுண்டு தேவலோகத்து பெண்ணாட்டமா போகணும், தெரியுமா? சக்கு, நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க வேணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. உன்னை பார்த்த
சாட்சாத் மகாலட்சுமியாட்ட இருக்கேன். ஜலம் கொண்டு வர போறியா? போயிட்டு வாமா. நகையும் நட்டும் போட்டுக்கிறவா போட்டுண்டா சார்? நல்லா இருக்கோ இல்லையம்மா? அந்த பாண்டுரங்கன் கிருபை. சக்குபாய், எப்படி பாண்டுரங்கன் சேவை? பரிபூர்ணமாய் கிடைத்தது. எல்லாம் உங்கள் தயவால் தான். சக்கு, ஒரு காரியம். இந்த குடம் உன் மாமியார் என்னிடம் கொடுத்து விட்டார்கள். இதில் ஜலம் எடுத்துண்டு வீட்டுக்கு போ, பிறகு நான் வந்து பார்க்கிறேன்.
என்ன சமாச்சாரம்? விஷயத்தை சொல்லி தழுங்க. அதே அதே எட்லண்டி உங்ககிட்ட சொல்றது. கண்ணே தொடச்சுக்கிறது, சாரங்கபாணின்னு கூப்பிடுறது, விஷயத்தை சொல்றது. சொல்லவும் மனுஷல்ல, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சொல்லி தொலையே. சக்குபாய் அம்ம காரு என்ன இறந்து விட்டாங்க? சக்குபாய் தான் அம்மா. நம்ம சக்கு செத்து போயிட்டாளா அம்மா? என்ன நம்ம சக்கு? எப்போ? நாலு நாள் ஆச்சு. பண்டரிபுரத்துல பண்டரிபுரத்துல நாலு நாள் ஆச்சா? நாலு நாள் பண்டரிபுரத்துல நாலு நாள். அறிக்காதீர்கள். இவர்கள் சொல்வது உண்மை. இந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்வார்களா? வாய மூடு. நீ அவளையும் சேர்த்து இந்த பண்டரிபுரம் போற போது வழியிலே கண்டு நான் இழுத்துட்டு வந்தனே, ஞாபகம் இல்லையோ? அன்னைக்கு அவளை கட்டு போட்டு மறுநாளும் அவுத்து விட்டேன். அவளும் சமத்தா அடங்கி ஒடுங்கி இருக்க ஆத்தங்கருக்கு போய் ஒரு நாள் யாரு? நீங்க வந்து கெக்கே பிக்கேங்கிறத கெஞ்சா மயக்கமோ? கண்ணால கண்டதை சொல்றோம். இதோ அந்த அம்மா நகைங்க. அவ போட்டுதா ஏமா அவசரப்படுற? இப்பதான் சக்கு வந்துடுவல, அப்புறம் புரியறது. இப்ப அவ நகையும் புதுப்படவையுமா அப்படியே ராஜா தியாட்டம வரப்போறா. இவங்க எல்லாம் பார்த்துண்டு மலைக்க போறாங்க. ஜெய் ஜெய் விட்டாலா, ஜெய் ஜெய் விட்டாலா, ஜெய் பண்டுரங்கா, ஜெய் பண்டரேஜா, ஜெய் ஜெய் விட்டாலா, ஜெய் ஜெய் விட்டாலா, ஜெய் ருக்குமாயி, ஜெய் பண்டுரங்கா. அம்மா அதோ பாரு, அவ எப்படி மாறி போயிட்டா பாரு. நகை புதுப்படவை எல்லாம் காணுமே பாரு பாரு. திரும்பவும் விட்டல் விட்டல் சொல்றாள். ஜாட சக்குவாட்டமத்தான் இருக்கு. மாறினதை பார்த்தா பிசாசித்தாரன். நான் முன்னமே சொல்லலையோ, அந்த பிசாசு கோட்டால இல்லாட்டா இவன் எப்படிடா இந்தியாவையும் பண்டரபுரத்திலும் இருக்க முடியும்? இரு இரு, இந்த பிசாசை நான் ஓட்டுறேன் பார். ஏன் கிரிஜா, இப்பொழுதுதானே ஆத்தங்கரையில என்னிடம் குடத்தை கொடுத்து விட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, இதற்குள் இங்க எப்படி வந்த? யாரு? நானா? இல்லவே இல்லை. தாங்கள் பண்டரபுரத்துல சாயஞ்சம் அடைந்த பின் இப்பொழுதுதான் நான் தங்களை பார்க்கிறேன். சக்கு இங்க இருக்கா? சக்கு அங்க பண்டரிபுரத்திலும் இருந்தாளா? சக்கு அங்க செத்தும் போயிட்டாளா? சக்கு இங்க உயிரோடையும் வந்திருக்கா? ஆஹா, இதெல்லாம் பாண்டரங்கனுடைய லீலா வினோதம். தேவி வினோதம் அண்ணாங்கட்டி. ஆ
பண்டரிபுரத்துல செத்து போயிட்டாங்க. எங்க பண்டரிபுரத்துல செத்து போயிட்டாங்க. இங்க பிசாசா வந்திருக்கிறாங்களே. என்ன நடந்தது? பைத்தியக்காரத்தனமா பேசுறீர்? என்னமோ தென்னை மரத்துல தேள் கொட்ட பனை மரத்துல நெறிக்கட்டி தர மாதிரி இருக்கு. பண்டரிபுரத்துல சாகவாவது, இங்க சாசாகரவாவது. இங்க வாரும். மாமி என்ன இது? நீங்களா என் காலில் விழுவது? சக்கு, நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. சொல்ற வரையில் நான் உன் காலை விட போவதில்லை. இப்படி சொல்லலாமா? நான் தங்கள் குழந்தை அல்லவா? எப்படி இருந்தாலும் சரி, நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. பாண்டுரங்கன் உங்களை மன்னிப்பார். என் பாக்கியமே பாக்கியம். சக்கு, உன்னால உன் மாமியார் கூட நல்லவளாகி விட்டாளே. நீயே உத்தமி. நாகா, இந்த பாவியை மன்னிப்பீர்களா? ஆஹா, சக்குவே மன்னிச்சுட்ட, அதுவே போர்மே. எந்திரு எந்திரு. சுவாமி, நான் தங்களை அறியாமல் தூஷித்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். தாயே, நானா மன்னிப்பது? எல்லோருடைய குற்றங்களையும் பாண்டுரங்கன் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். எழுந்திருங்கள். அங்க ஒரு சக்கு, இங்கேயும் ஒரு சக்கு, என்ன ஆச்சரியம்! இது என்ன அதிசயம்! உங்க ரெண்டு பேரும் நிஜமான சக்கு யாரு? நான் தான் மாமே. இல்லை இல்லை, நான் தான் மாமே. ஓஹோ, நீயே சக்குவானா? நான் யார்? என் பிரபு பாண்டுரங்கனை தவிர வேறு யாரா இருக்க முடியும்? பாண்டுரங்கா, இத்தனை நாள் நாட்டு பெண்ணுக்கு கொடுமையே செய்து சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். ஆஹா, இது போரும். இனிவே எல்லா மாமியாரும் நாட்டு பெண்களுடன் ஒத்துமையாய் வாழ கிருபை செய்யும். ததாஸ்து.